எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிஎம்சி நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ என் லைஃப்ல நான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து செல்ஃப் இமேஜ். இதை நான் நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய ஒண்டர்ஃபுல், எப்படி சொல்லனா மிராக்கிள்ஸ் மாதிரி லைஃப் மாறினதை வந்து பார்த்துருக்கேன். நான் தோர்க்கம் சராதரையன் இதில் வந்து நிறைய புக்ஸ் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப புக் ரீடர் கிடையாது, பட் ஆனால் இந்த புக் வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற இந்த புக் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் இமேஜ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளை பத்தி நம்ம ஒரு கண்ணோட்டம் என்ன வச்சிருக்குமோ அதுதான் செல்ஃப் இமேஜ்னு நினைக்கிறோம். செல்ஃப் இமேஜ்க்கான கரெக்டான தமிழ் வார்த்தை என்னன்னா சுயபிம்பம். அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னோட செல்ஃப் இமேஜ், அதுதான் என்னோட சுயபிம்பம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் இந்த புக்கை படிச்சோடனே தான் தெரிஞ்சது, ஓ நம்ம அப்போ இன்னும் என்னென்னலாம் வந்து செல்ஃப் இமேஜ் வந்து பாதிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்ல நிறைய இடத்துல அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட சென்டர்ல, என்னோட பிசினஸ்ல, நான் கொடுக்குற கவுன்சிலிங் இடத்துல, எனக்கு ஃபினான்ஸ் வர இடத்துல, எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்ண தான் தெரிஞ்சது. நம்ம இவ்வளோ நாள் இதை தெரியாமே வந்து இதை நம்ம என் லைஃப் கொண்டு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இதை கிடைச்சத, இதை இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் எவ்வளோ ஃபாஸ்டா கொண்டு போக முடியுமோ நிறைய பேருக்கு இதை கொண்டு போனா ரொம்ப வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த புக்கை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த புக்கை படிச்சோன்னு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தோர்க்கம் என்ன அழகா நிறைய இடத்துல அழகா போட்டிருக்காரு, நம்ம வந்து நான் நினைச்சது மட்டும்தான் நான் கிடையாது, இன்னும் நீ என்னென்னலாங்கிறத வந்து இப்ப நம்ம அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் இமேஜ்னா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது கரெக்ட், என்னைய பத்தி நான் என்ன நினைக்கிறேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் இமேஜ்னா என்னன்னு அவரும் அதை தான் போட்டிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து செல்ஃப் இமேஜ் நம்ம எங்கெங்க இருந்தெல்லாம் வாங்குறோம், எப்படி எப்படிலாம் நம்மளே நம்மளை நினைக்கிறத பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். Self image is what you think you are, the strong opinion that you have about yourself. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் செல்ஃப் இமேஜ், பிளஸ் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் என்னன்னு வச்சுக்கிறேனோ அதுதான் என் செல்ஃப் இமேஜ், சரியா? இது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஒப்பீனியனை இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் மாத்துறோங்கிறத பாருங்க. The kind of attitude you have towards life ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்ப உங்க வாழ்க்கைய நீங்க எந்த விதமான ஒரு ஆட்டிடியூடோட, எண்ணத்தோட நீங்க அதை பாக்குறீங்களோ, எந்த ஆட்டிடியூடோட அதை அணுகுறீங்களோ, அதுவும் வந்து உங்க செல்ஃப் இமேஜை பாதிக்கும். அப்போ எப்ப பார்த்தாலும் வந்து வாழ்க்கையே போர் அடிக்குது, வாழ்க்கையே எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கை வந்து பிரச்சனை நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க செல்ஃப் இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க செல்ஃப் இமேஜ்ல நிறைய பிரச்சனைக்கான எனர்ஜியவா சேர்த்துட்டே வருவீங்க. இப்போ இந்த செல்ஃப் இமேஜ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சட்டில் பாடிஸ் பத்தி சொல்லிடுறேன். சட்டில் பாடிஸ்னா உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் சொல்றேன். ஆக்சுவலா நமக்கு கண்ணுக்கு தெரியற இந்த உடல் மாதிரியே நமக்கு சூழ்ந்து செல்ல உடல்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத உடல்கள் இருக்கு, சரியா? அதுல முதல் உடல் வந்து என்னதுன்னா நம்மளோட எத்ரிக் பாடி சொல்லுவாங்க. ஓகே, எத்ரிக் பாடி இல்ல ஆரா சொல்லுவாங்க, இல்ல ஒலி உடல் சொல்லுவாங்க. எல்லா விதமான நோயும் இந்த ஒலி உடலை தாண்டிதான் இந்த பிசிக்கல் பாடிக்கு வருது, இதுதான் எத்திக் பாடி இல்ல ஆரா சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து நம்மளோட எமோஷனல் பாடி. எமோஷனல் பாடினா உணர்வுகளுக்கான உடல். உணர்வுகளுக்கான உடல்னா என்னென்ன சந்தோஷமா இருக்கீங்க, துக்கமா இருக்கீங்க, கவலையா இருக்கீங்க, இல்ல ரொம்ப வந்து என்தூசியாசமா இருக்கீங்க, ரொம்ப எப்படி சொல்லலாம், இன்னும் எந்தெந்த எமோஷன்ஸ் காமிக்கிறீங்க, அன்புங்கிற எமோஷன்ஸ், கோபம், எரிச்சல், வன்முறை, இன்னும் என்னால முடியும், ஸ்ட்ரைவிங் எனர்ஜி, இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட உணர்வுகளுக்கான உடல், அதுதான் வந்து நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி. அது ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் அடுத்து இருக்கிறது மென்டல் பாடி. மென்டல் பாடினா என்னதுன்னா நம்ம எண்ணங்களுக்கான உடல். இந்த எண்ணங்களுக்கான உடல் தான் வந்து இருக்கிறதுலே வந்து நம்ம என்ன செய்யறோம்னா டெய்லி சராசரியா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ், சராசரியா ஒரு நபர் வந்து 60,000-80,000 எண்ணம் உருவாக்குறான், சரியா? அப்போ இந்த எண்ணம் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மென்டல் பாடியில தான் இருக்கு, இந்த எண்ணத்துக்கான உடல்ல இருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம இப்ப சொல்லிட்டோம் செல்ஃப் இமேஜ்னா நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த மென்டல் பாடியிலயும் இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் முழுக்க என்னை பத்தி மொத்தமா நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களை நினைக்கிறோம், எதிர் வீட்டுக்காரங்களை நினைக்கிறோம், இன்னும் நம்மளோட பிடிச்சவங்க முக்கியமா நினைக்கிறது நம்ம பிடிக்காதவங்க தான் நிறைய நினைக்கிறோம். அப்போ இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா நம்மளோட மென்டல் பாடியில தான் ஸ்டோர் ஆயிட்டே வருது. அப்போ இந்த ஒரு பாடியிலயுமே வந்து நம்மளா தேவையில்லாம இந்த சேர்க்கறதுமே வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜுமே வந்து ரொம்ப பாதிக்கும், சரியா? இப்ப இதை புரிஞ்சுக்கோங்க, நம்ம அடுத்தடுத்து போக போக இன்னும் அதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். அப்போ நீங்க எப்ப எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையே போரிங், வாழ்க்கையே எரிச்சலா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிட்டு வரும், உங்களோட இந்த சட்டில் பாடிஸ்ல ஸ்டோர் ஆயிட்டே வரும்.
ஓகே. அப்போ இந்த உலகத்தை நம்ம எது மூலியமா பார்ப்போம்னா, இந்த சட்டில் பாடிஸ் மூலியமா தான் உலகத்தை பார்க்க போறோம். அப்போ எப்படி இது மூலியமா நம்ம உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு அடுத்து பார்ப்போம். இட் இஸ் பில்ட் பை யுவர் ஓன் கிளாமர்ஸ், இல்யூஷன், வேனிட்டி, ஐடியல்ஸ், டிவோஷன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ். இதெல்லாம் வந்து நமக்கு நாமே வச்சிருக்கோம் தெரியுமா, சில தற்பெருமை, ஒண்ணு இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிடுவோம் அது. அப்புறம் ஈகோ, தான் என்னும் அகங்காரம், இன்னொன்னு இல்யூஷன், நம்ம கிட்ட வந்து என்னென்ன இல்ல. இப்ப வந்து நான் தான் இந்த எப்படி சொல்லலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் தான் ஹெட், ஆனா நீங்க ஹெட்டா இருக்க மாட்டீங்க, ஆனா ஹெட் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி அது மாதிரி நடந்துக்கிடுவீங்க சரியா, அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே வந்து டிவோஷன். டிவோஷன்னா உங்களுக்கு பிடிச்ச குருவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கோ நீங்க டிவோஷனலா இருக்கிறது. இன்னொன்னு சர்வீஸ், இது எல்லாம் சேர்ந்தும் நம்மளோட செல்ஃப் இமேஜ், நம்மளோட சுயபிம்பமா அதுமே வந்து பாதிக்குது. அடுத்து பார்க்க போறது ஹிப்னாட்டிக் சஜஷன் ஆர் த்ரூ செல்ஃப் ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் இந்த இடத்துல இது கவனமா கேளுங்க, ஹிப்னாட்டிசம் சஜஷன் அப்படின்னா யாராவது வந்து நம்ம கிட்ட இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லி வற்புறுத்தி செய்ய வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹிப்னாட்டிக் சஜஷன். ஆனா நீங்க அதை வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி சொல்லலாம், இப்ப ஒரு மாமியார் இருக்காங்க, அந்த மருமகளுக்கு வந்து இன்னைக்கு உடம்பு முடியல, ஆனா அந்த மாமியார் வந்து இல்லம்மா நீ தான் இதை செஞ்சே ஆகணும், எப்படியாவது ஒரு மாத்திரை போட்டாவது செஞ்சுட்டு படுத்துக்கோன்னு சொல்றாங்க. நீங்க அப்ப என்ன செய்யறோம், உடம்பு முடியல, உடம்பு முடியாதப்ப இந்த உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம மாமியார் கொடுத்த ப்ரெஷர்னால இந்த வேலையை செஞ்சோம்னா அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, கொஞ்சம் கொஞ்ச நாள்ல உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தால் வந்து அவங்க செய்ய போற அவங்க நினைச்ச வேலையை நம்ம மூலியமா செய்யறப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அங்க செல்ஃப் இமேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சட்டில் பாடிஸ் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த சட்டில் பாடிஸ்ல கிறிஸ்டலைசேஷன் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த எனர்ஜி கிறிஸ்டலைசேஷன் எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க ஒரு தண்ணி டம்ளர் வந்து ஃப்ரிட்ஜ்ல கீழே வச்சீங்கன்னா சில்லுன்னு தான் ஆகும், அதே இது இப்ப ஃப்ரீசர்ல வச்சா என்ன ஆகும், ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். எது உங்களுக்கு உடைக்க கஷ்டம், ஐஸ் கட்டி மாதிரி உள்ளது உடைக்க கஷ்டம், அதே மாதிரி கீழே ஃப்ரிட்ஜ்ல வச்ச அந்த தண்ணியை நம்ம ஈஸியா கீழே ஊத்திக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து நான் என் மேல வச்சிருக்கிற இமேஜுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எங்க இருக்கும்னா நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இருக்கும். நம்ம சட்டில் பாடிஸ்ல இந்த இருக்கிறது என்னைக்காவது வந்து என்ன ஆகும்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, நமக்கு அடுத்து இருக்கிற ஆரால இல்ல எத்ரிக் பாடியில, அந்த எத்ரிக் பாடி வந்த உடனே என்ன ஆகும்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு நோயா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நோய்க்கு காரணம் வந்து நம்ம நம்மளை பத்தி நினைக்கிறதும் ஒரு லெவல்னா, அடுத்தால் நம்ம கிட்ட புகுத்தி வேலை வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுவுமே நமக்கு நோய்க்கான காரணம். ஓகே, இது வந்து அடுத்தால் புகுத்தி செய்யறாங்க. இன்னொன்னு வந்து த்ரூ செல்ஃப் ஹிப்னோடிசம், நம்மள நாமே வந்து சம்டைம்ஸ் வந்து தாண்டிக்கிறோம் பாருங்க. எப்படின்னா இப்ப ஒருத்தங்க கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டோம், ஆனா அந்த ரூபாவை ரீபே பண்ண முடியல, அப்ப அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, நம்மள நாமே தாழ்த்திக்கிடுவோம். எப்படி, அவங்க கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டோம், அப்ப இது வந்து நான் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு ரூபா கொடுக்க முடியல, அப்ப நான் தான் இப்போதைக்கு அதை செய்யணும்னு சொல்லி உங்களால முடியாத விஷயத்த கூட அப்ப நீங்க வந்து செய்வீங்க. ஓகே, இதுதான் வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன். அடுத்த ஆள்கிட்ட இருந்தும் இது வரும், நம்மளும் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப நம்ம அடுத்தாளுக்காக நம்ம வேலை செய்ய 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 என்னோட ஆசை, நான் என்னோட கனவு, நான் இதை செய்யணும்னு நினைச்சேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்ப அடுத்தாளுக்காகவே நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க செல்ஃப் இமேஜ நீங்களே டேமேஜ் பண்ணிட்டே வர்றீங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வேலைய நீங்க உங்களுக்காக பிடிச்சு செய்றீங்க, அடுத்தாளுக்காக செய்றீங்கிறத யோசிங்க. இந்த அடுத்தாளுக்காக செய்யறதுல வந்து நீங்க கடமை, இது என் கடமைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உங்களால முடியாத விஷயத்த செய்றீங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களால வந்து சில வேலைகள் முடியாதப்பையும் ஐயோ இது என் கடமை, நான் தான் என் பிள்ளைங்களுக்கு செய்யணும், ஆசையா செய்யுங்க, யாரும் தப்பு சொல்லல. ஆனா இன்னைக்கு என் உடம்பு முடியல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நீங்க பிரேக், உங்க உடம்பு வந்து அப்ப பிரேக் வேணும்னு கேக்குது. போதுமா, நீ உன்னை ரொம்ப உன் உடம்பு வருத்திட்ட, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டடுன்னு கேக்குது. பட் ஆனா அதையும் கேட்காம இல்ல இல்ல, அப்புறம் யார் என் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி தருவா, யார் என் பசங்களை போய் ஸ்கூல்ல விடுவா, நீங்களே உங்களை வருத்தி வருத்தி வேலை பாத்தீங்கன்னா அதுமே உங்க செல்ஃப் இமேஜ நீங்களே பாதிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க பாத்துட்டே வாங்க, எதை எதை நான் செய்யறேன், எது எதை நான் செய்யாம இருக்கேன்னு கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, இதுல இருக்கிற முக்காவாசி விஷயத்துல தப்பா நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும். அடுத்து வந்து இட் இஸ் பில்ட் பை அவர் ரெசிஸ்டன்ட் டு ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் த அட்டாக்ஸ், ப்ரெஷர்ஸ், ரியாக்ஷன்ஸ், ஸ்லாண்டர் ஆர் கண்டம்னேஷன் அண்ட் ட்ரீசன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஓகே, இப்ப யாராவது வந்து நம்மள சொல்றாங்கல்ல, கண்ணு வச்சுட்டாங்க, அவன் சொன்ன அவன் எனக்கு செய்வினை வச்சுட்டான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்து, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், யாருமே என்னை உனக்கு சரியில்லைன்னு உடனே சொல்றாங்க, அன்னைக்கு அவன் உன்னை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொன்னான்ல அதனாலதான் உனக்கு இது வந்துருச்சுன்னு உடனே நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்ப நிஜமாவே அவன் கண்ணு போட்டனாலதான் எனக்கு இந்த நோய் வந்துருச்சோ, எனக்கு இந்த தலைவலி வந்துருச்சோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
இந்த மாதிரி நிறைய பீப்புள்கிட்ட இருந்து நீங்க இந்த அட்டாக் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும், நீங்க செய்யறது கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா நீங்க அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீங்க யாருக்காகவும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போகணும்னு அவசியமே கிடையாது. அது எப்பனா நீங்க செய்யறது கரெக்டா இருந்தா மட்டும். அப்போ இந்த மாதிரி நீங்க எப்ப எப்பெல்லாம் ஒரு ஒரு ஆளையா வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, என் சட்டில் பாடிஸ்ல பரவாயில்லவா உனக்கு இந்த வேலை செய்யணுமா, என் உடம்பு முடியலனாலும் நான் செய்யறேன், பரவாயில்லவா எனக்கு இந்த ரூபா பத்தாது ஆனா நான் கடன் வாங்கினாலும் போட்டு செய்யறேன் இப்படின்னு நீங்க செய்ய 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 உங்களோட சுய பிம்பத்தை நீங்க டேமேஜ் பண்ணிட்டே வர்றீங்கன்னு. ஓகே, அடுத்து பார்க்க போறது இட் இஸ் ஆல்சோ இப்ப ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்குது, லேடிஸ்க்கு எதிர்த்து நடக்கிறதுக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இன்னும் நம்ம இப்ப மெயினா அந்த லேடிஸ் நடக்கிற விஷயத்துக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ப்ரொட்டஸ்ட் நடக்குது. பட் அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்டன்னு பாருங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆகல. எதனாலன்னா நம்ம நாமளே வந்து இந்த சொசைட்டி தான் இப்படிதான், இந்த சொசைட்டில பெண்ணா பிறந்தா இதெல்லாம் சகஜம் தானே, அவன் அவன் கை வைக்கதான் செய்வான், அவன் அவன் நம்மளை தொட்டுதான் பாப்பான்னு சகஜம் தானே நிறைய பேர் வந்து சொல்லி 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 இதை வந்து இப்ப பாத்தோம்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற அந்த வன்முறைய வீட்டுல சொல்றதுக்கு கூட பயப்படுறாங்க. அப்ப ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்ஃப் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னைய பத்தி எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும்னா ஒண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த ப்ரொஃபஸர் கிட்டயோ இல்ல அவன்கிட்ட தப்பா நடக்கிறட்டையோ நீ என்ன என்ன ஃபெயிலா தான் ஆக்குவ ஆக்கணும் ஆக்கிக்கோன்னு சொல்லி தைரியமா எல்லார்ட்டையும் போய் சொல்லுவா. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறதுல இருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுறீங்க பாத்தீங்களா, சின்ன பிள்ளைல ரோட்ல பொம்மையை காமிச்சு, நாயை காமிச்சு, குரங்க காமிச்சு, காக்காவை காமிச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சாப்பாடுன்ற பேர்ல நம்ம ஊட்டுறது வந்து எவ்வளவு பேர் பயம் குறுத்தி குறுத்தி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம். இந்த பேர் பள்ளி வந்துடும் பேருன்னு சொன்னா அந்த பிள்ளை வாய திறந்தானே சாப்பாடு கொடுக்கணும். டிவில பேய காமிக்கிறோம், போன்ல இப்ப போன்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல எவ்வளவோ இருக்கு அதுல நல்ல விஷயங்களை போட்டு காமிக்கிறது விட்டுட்டு பயம் காமிச்சு எத்தனை பேர் சாப்பாடு கொடுக்கும். அப்போ சின்னதுல இருந்தே நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பயத்தை ஊட்டி 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 வளர்த்து அவங்களோட அந்த சட்டில் பாடிஸ்ல அந்த பயத்துக்கான சக்தியை நிறைய கொடுத்து அவங்க வந்து தான் யாரு எனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமாங்கிறதே மறந்து போய் தான் அவங்களுக்கு இந்த வயசு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சின்னதுல இருந்தே தைரியமான விஷயங்கள் போட்டு காமிங்க, நிறைய அந்த மாதிரி லீடர்ஸ் இதை போட்டு காமிங்க, அந்த மாதிரிலாம் காமிச்சு காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன இதுதானே பார்க்க தானே செய்றாங்க, இதனால என்ன அவங்க பாக்குறது கூட அவங்களோட செல்ஃப் இமேஜா அவ்வளவு பாதிக்கும். ஓகே, அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு 15 வயசு 10 வயசுல இருந்தே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தைரியமா எப்படி எப்படி இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் செஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணும் நீங்க சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பயம் காமிக்காதீங்க, ஐயோ நீ வெளியில சொன்னா குடும்ப மானமே பெறணும். குடும்ப மானம்ங்கிறதோட ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளை தாங்க நம்ம முக்கியம். இப்ப ஏன்னா இப்ப சூசைடல் கேஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா இந்த செல்ஃப் இமேஜ் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கிறதுனாலதான் சூசைடல் டெண்டன்சி இப்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பார்க்க போறது இட் இஸ் ஆல்சோ பில்ட் பை தோஸ் ஹூ பிரைஸ் யூ, ஃபிளாட்டர் யூ, அப்ரிஷியேட் யூ, ஆனர் யூ ஆர் வர்ஷிப் யூ. சில பேர் வந்து சொல்லுவாங்க இப்ப ஒரு செஷன் நம்ம நடத்துறோம்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நிஜமாவே செஷன் நல்லா இருந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே இது இன்னைக்கு உங்களுக்கே அந்த செஷன் திருப்தி இல்லை, நம்ம எங்கேயோ சில தப்பு பண்ணிட்டோன்னு சில விஷயங்கள் எல்லாம் தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சான்னு கேட்டுக்கோங்க. பட் ஆனா நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, ஆமா இன்னும் இந்த ஒரு ரெண்டு விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஃபிளாட்டர் பண்ணுவாங்க, ஃபிளாட்டர்னா என்னதுன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்காது, ஆனா உங்க வேலை அவங்க கிட்ட ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து நீங்க இல்லாத ஒண்ணா அவங்களை உயர்த்தி உயர்த்தி சொல்லுவீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும்னா அவங்களோட இமேஜையும் செல்ஃப் இமேஜையும் பாதிக்கும், நம்மளோட செல்ஃப் இமேஜையும் பாதிக்கும். அப்போ யார் சொன்னாங்களோ இப்ப நான் சொல்றேன்னா என் செல்ஃப் இமேஜையும் பாதிக்க போகுது, நான் உன்னாரால சொல்றேன்னா அவங்களோட செல்ஃப் இமேஜும் பாதிக்கும். இட் இஸ் பில்ட் த்ரூ அவுட் ஏஜஸ் பை அக்யூமுலேட்டிங் வேரியஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். இங்க எதனால ஏஜஸ் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இப்ப நம்ம அந்த செல்ஃப் இமேஜ் வந்து உங்களோட சோல்ல இருந்து வர்றதுக்கான ஒரு இமேஜ், சரியா? நீங்க இந்த இன்கார்னேஷன்ல என்ன உங்க செல்ஃப் இமேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அது நல்ல விதமாவும் இருக்கலாம் கெட்ட விதமாவும் இருக்கலாம். எதுல நீங்க இந்த ஜென்மத்துல நிறைய தப்பான செல்ஃப் இமேஜோட பயம், தற்பெருமை, ஈகோ, அடுத்தால பத்தி துன்புறுத்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் செல்ஃப் இமேஜா வச்சிருந்து இந்த பாடி இந்த பிசிக்கல் பாடி இறந்து நான் அடுத்த இன்கார்னேஷன் வர்றப்போ நம்மளோட ஆத்மா கிட்ட இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் தான் அடுத்த ஜென்மம் நீங்க பிறக்கிறப்ப அதே செல்ஃப் இமேஜோட வரும். அப்போ அடுத்த ஜென்மத்துல நம்ம எப்படி ஆகணுங்கிறத, அடுத்த ஜென்மத்துல என் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை வச்சுதான் அது வந்து டிசைட் பண்ணும். பில்ட் பை வேரியஸ் கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் சம் பார்ட்ஸ் ஆர் இன் கான்ஃபிளிக்ட் வித் ஈச் அதர், சம் பார்ட்ஸ் டூ நாட் ஹாவ் த பிரிட்ஜ் பிட்வீன் தெம், சம் பார்ட்ஸ் ஆர் வயலன்ட், சம் பார்ட்ஸ் ஆர் கிரேஸ்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல். இந்த லைன் மட்டும் நீங்க புரிஞ்சுது அப்படின்னா உங்க லைஃப் கண்டிப்பா இன்னைக்கே மாறிடும். இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட சட்டில் பாடிஸ்ல வந்து ஒரு ஒரு கலர்ஸ் தான் இருக்கும்,
சரிங்களா, நல்லா ஹைலி ஸ்பிரிச்சுவலி இவால்வ் ஆனவங்களுக்கு ஒரு கலர் இருக்கும், ரொம்ப லோவா இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர் இருக்கும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஒரு கலர் இருக்கும், இன்னும் மகான்கள் குருமார்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது சில கலர்ஸ்ல இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மென்டல் பாடி ஒரு கலர்ல இருக்கும், ஆஸ்ட்ரல் பாடி ஒரு கலர்ல இருக்கும், எத்தரிக் பாடி ஒரு கலர்ல இருக்கும், பிசிக்கல் பாடி பிசிக்கலா தெரியுது. ஓகே, இப்போ இந்த மூணு சட்டில் பாடிஸ்ல இருக்கிற எனர்ஜியும் கலர்ஸும் ஒன்னோட ஒன்னு ஹார்மோனைசிங்கா இருக்கணும். இது எப்ப ஹார்மோனைசிங்கா இருக்குங்கிறத பாருங்க. இது ரொம்ப கரெக்ட், இந்த விஷயம் மட்டும் நல்லா கரெக்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரியா, இப்போ வீட்டுல வந்து ஒரு மருமக இருக்கா, அந்த மருமக வந்து அந்த வீட்டுல வந்து இது கிடையாது, போர் கிடையாது, மோட்டர் கிடையாது, அவங்க டெய்லி வந்து அடிப்பைப்புல தண்ணி அடிச்சு 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 தான் தண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த மருமக வந்து அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் தண்ணி அடிச்சு அந்த பைப்ல தண்ணி அடிச்ச பழக்கம் கிடையாது. இங்க வந்தோடனேதான் புதுசா செய்யறா, கொஞ்ச நாள் ஆசையா செஞ்சுட்டே இருக்கா, ஆசையா செஞ்சுட்டே இருக்கா, அப்புறம் பிரெக்னென்ட் ஆயிடுறா. பிரெக்னென்ட் ஆயிருந்தப்ப முடிஞ்ச வரைக்கும் ஷீ டிட் ஹர் பெஸ்ட். அப்புறம் டெலிவரி முடிஞ்சு வர்றா, டெலிவரி முடிஞ்சு வர்றா, வந்தோடனே பார்த்தனா அவளுக்கு லைட்டா பேக் பெயின் இருக்கு. ஓகே, ஆனாலும் அவங்க அத்தை வந்து இல்லம்மா நீ தான் அடிக்கணும், என்னால முடியலன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க அத்தை முடியலன்னு சொல்றாங்க. பட் ஆனா இவ வந்து என்ன செய்யறா, இவளுக்கும் முடியலன்ற சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லாம என்ன செய்யறேன்னா இவ்வளவு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பம்ப்லயே டெய்லி அடிச்சு 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 இப்படியே வந்து ஒரு 1.5 வருஷம் போயிருது. 1.5 வருஷம் கழிச்சு முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியானோடனே டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர்கிட்ட போனோடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ரொம்ப பெயின் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, கம்ப்ளீட்டா 2 மாசம் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லி. சரியா, பெட் ரெஸ்டா இருக்கணும்னு சொன்ன உடனே வீட்டுல வந்து டாக்டர் இப்படி சொன்னாங்க தான் வந்து மாமியார்ட்ட சொன்னோடனே மாமியார் சொல்றாங்க, சரி இவளால அடிக்க முடியாதா, சரி நம்ம வேணா ஒரு மோட்டர் வாங்கி போட்டுடலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது சிம்பிள் என்னன்னா, ஒருத்தங்களால ஒரு முடியலன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து முடியலங்கிற ஒரு எண்ணம் உருவாக்கணும். எங்க உங்களோட மென்டல் பாடியில, மென்டல் பாடியில எண்ணத்துக்கான உடல்ல வந்து நீங்க உருவாக்கணும். உருவாக்கிட்டு அதை இப்போ உங்க மாமியார்ட்ட சொல்றப்போ உங்களால நிஜமாவே முடியலங்கிறப்போ முடியலன்னு சொல்லி அன்பா உங்க அத்தை கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாமியார்ட்ட சொல்லணும். இது அவங்களோட அதுக்கு யூஸ் பண்றது வந்து அவங்களோட உணர்வுகளுக்கான உடலை யூஸ் பண்ணணும். மூணாவது வந்து பிசிக்கலா உங்களால முடியல, அப்போ நீங்க இதை மேற்கொண்டு பண்ணீங்கன்னா அப்போ உங்க பிசிக்கல் பாடி என்ன ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா, பிசிக்கல் பாடியை வருத்தி 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 அதை நல்லா அடி வாங்கி ஒரு அதை ஒரு டோர்மேட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அது முடியல முடியலன்னு ரொம்ப வருஷமா சொல்லியும் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்ததுக்கான பலன் தான் இது. அப்போ சிம்பிளா என்னன்னா, நீங்க உங்களோட எண்ணம், உங்களோட உணர்வு, உங்களோட இந்த ஸ்தூல உடல், இந்த மூணுமே ஒரே ரிதம்ல வேலை பார்த்தாதான் ஒன்னா வந்து உங்களோட செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா அதை உணர்ந்து ஐயோ அத்தைகிட்ட சொன்னா பயமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லாம இருந்தது உண்ணான்னு. மூணாவது இல்லாட்டி சம்டைம்ஸ் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அத்தைகிட்ட வந்து இவ்வளவு நாள் நம்ம தண்ணி நல்லா அடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டோம், இப்ப சொன்னா அத்தைக்கு நம்ம மேல கெட்ட பேர் வந்துரும்னு சொல்லி அந்த உணர்வை யூஸ் பண்ணி சொல்லாம இருந்தது ஒண்ணு. செகண்ட் இது வந்து ஆஸ்ட்ரல் பாடி யூஸ் பண்ணி நான்கு. மூணாவதுதான் இந்த பிசிக்கல் பாடியும் வருத்தி பண்ணதுனால அவங்களுக்கு இது என்ன ஆகும்னா, இந்த மூணு சட்டில் பாடிஸ்லயுமே வந்து ஹார்மோனியே இருக்காது. அப்போ ஒன்னு ஒன்னு இஷ்டத்துக்கு வேலை பார்க்குது. அப்போ நினைச்சத நினைச்ச மாதிரி எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்பதான் உங்க செல்ஃப் இமேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மருமக எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இதே தான் உங்களோட பிசினஸ்லயோ, இல்ல நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ, இல்ல ஆஸ் அ மதரா உங்க நீங்க ஆஸ் அ மதரா வந்து உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்பயுமே நல்லா ஆசையா சமைச்சு சமைச்சு கொடுக்குறவங்க, இன்னைக்கு உங்களுக்கு வந்து தலைவலி இல்ல வயிற்று வலினா நீங்க ஃப்ரீயா உங்க பிள்ளைங்க கிட்ட கூட சொல்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நீங்க தைரியம் இருக்கணும். என்ன சொல்லணும் பிள்ளைங்க கிட்ட, இன்னைக்கு என்னால முடியலமா நான் நாளைக்கு செஞ்சு தரேன், ஐயோ என் பிள்ளை கேட்டுருச்சு ஆசையா கேட்டான் நான் இந்த உடம்ப வருத்திட்டு செய்யணும்னு சொல்லி. எப்ப நீங்க இந்த மாதிரிலாம் உங்களோட டேமேஜ் பண்ணிட்டே வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களோட செல்ஃப் இமேஜ் பத்தி உங்களோட சட்டில் பாடிஸ்ல கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஓகே, அப்ப இந்த கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே வர்றது என்ன செய்யும்னா, இந்த சட்டில் பாடிஸ்ல எனர்ஜி ஃப்ளோவை பிளாக் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த எனர்ஜி ஃப்ளோ பிளாக் ஆக ஆக என்ன ஆகுனா, உங்களோட பிசிக்கல்ல நிறைய நோய்வாய்ப்பட்டு இல்ல நிறைய பெயின் அனுபவிப்பீங்க. அப்போ இந்த பெயினுக்கான காரணம் யாரனா ஃபர்ஸ்ட் நம்ம தான். அப்போ நீங்க எப்ப வந்து நீங்க நினைச்சத ஒரு சந்தோஷமா அன்பான உணர்வோட அதை வெளிப்படையா பிசிக்கலா சொல்றீங்களோ அப்பதான் வந்து நீங்க உங்க செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை எத்தனை பேர் வந்து நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பாருங்க. ஓகே, அடுத்து வந்து இட் இஸ் பில்ட் பை பிலீவிங் த ஒப்பீனியன். இப்ப உன்னான் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப யாராவது வந்து நம்மள்ட்ட என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஓகே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கு, ஏதோ சீக்காளி மாதிரி இருக்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கேன், ஐயோ நான் அப்ப நிஜமாவே ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னா நினைச்சு பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணும் அவ்வளவு ஒல்லி கிடையாது, நான் கரெக்டாவும் இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கும் எனக்கு இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தோம்னா கண்ணாடியில பார்த்தா எனக்கே நான் குண்டா தெரியுற மாதிரியும் தெரியும். அப்போ அடுத்தால் யாராவது உங்களை பத்தி சொன்னதை நீங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. நீங்க அடுத்தால் வந்து யாராவது உங்களை பத்தியோ, இப்ப நான் சொன்னது இந்த பாடியை பத்தி,
இன்னும் அடுத்தால் வந்து யாராவது உங்களை உணர்வு ரீதியாவும் சொல்லலாம், இல்ல நீ கெட்டியிருக்கிற சேலையை பத்தி சொல்லலாம். உணர்வு ரீதியான என்ன சொல்லலாம்னா, நம்ம அன்னைக்கு ஒரு சாதாரணமா பேசியிருப்போம், பட் ஆனா அவங்க அதுல காயப்பட்டுட்டாங்கன்னா, நீ அன்னைக்கு எவ்வளவு ரூடா பேசின, எவ்வளவு கோவமா பேசினன்னு நம்ம யோசிப்போம். நம்ம கோவமாவே பேசலையே, நம்ம நார்மலா ஒரு ஹாப்பியா தானே பேசணும். அப்போ நீங்க இதை வந்து அவங்க கோவமா சொன்னது, ஐயோ நம்ம அப்ப நிஜமாவே கோவக்காரங்க போல, நம்ம அவ்வளவு கோவமா பேசிட்டும் போல நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து நீங்க எவ்வளவுதான் அன்பானவங்களா இருந்தாலும், இப்ப அடுத்தால் சொன்னதை நீங்க அக்செப்ட் பண்ண அந்த அவங்க சொன்ன இமேஜாவே நீங்க ஆயிடுவீங்க. அப்போ யாராவது உங்களை பிரேஸ் பண்ணாலும் சரி, யாராவது உங்களை தப்பா சொன்னாங்கனாலும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து நடுநிலையோட பார்க்க பழகிக்கும். அப்போ பிரேஸ வந்து தேங்க்யூ சொல்ற மாதிரியே, யாராவது உங்கள்ட்ட தப்பா சொன்னாலும் சரி, இது வந்து அவங்களோட பெர்செப்ஷன், என்னை பத்தி அவங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும். ஆக்சுவலா உங்களோட க்ளோஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட, நம்மளோட ஹஸ்பண்ட்ஸுக்கு கூட, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியாது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்னை பத்தி நினைச்சது இது நினைச்சிட்டு போட்டோம். அதுக்கு நான் அது ஒன்றும் நீங்க உங்களை வருத்திக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா உலகமே என்னை ஒருவராலா இப்படியே சொல்ல சொல்ல நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்னை இவன் இப்படி சொல்லிட்டான், ஐயோ என்னை அவன் அப்படி சொல்லிட்டான், உங்களோட இமேஜை நீங்களே டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. எப்படி டேமேஜ் பண்றீங்கன்னா, இந்த கல்லு மாதிரி ஆகும்னு சொல்றேன் பாத்தீங்களா, அப்போ உங்க பாடியில எங்கேயாவது கட்டி இருக்கு, இல்ல எங்கேயாவது வலி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் சொன்னதை நீங்க அக்செப்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு இந்த பெயினை நீங்களே கொடுத்துருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்போ யாரையாவது நம்மள வந்து ஏதாவது சொன்னா அதை அக்செப்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யோசிங்க அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் கரெக்டா என்னை பத்தி சொன்னது, இல்லாட்டி நீங்க அதை அக்செப்டே பண்ணாம அவங்களுக்கு என்னை பத்தின எண்ணம் இது, பட் ஆனா நான் அது இல்லை, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கனாலே என்ன ஆகுனா, அவங்க சொல்றதோட எனர்ஜி உங்க சட்டில் பாடிஸ்குள்ளே வராது, ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். சரியா, அடுத்து வந்து செல்ஃப் இமேஜ் இஸ் பில்ட் பை சப்ஸ்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஐந்து விஷயங்கள் வச்சுதான் நம்மளோட செல்ஃப் இமேஜே வந்து நம்மளே நம்மளை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எது எதுனா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எண்ணம் மென்டல் பாடியில, அடுத்து வந்து நம்மளோட எமோஷன்ஸ், எமோஷன்ஸ் வந்து என்ன சொன்னோம், உணர்வுகளுக்கான இதுல, மூணாவது வந்து நம்மளோட வார்த்தைகள், ரொம்ப முக்கியம் நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நான்காவது வந்து நீங்க செய்யற செயல்கள், ஐந்தாவது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போ அதனாலதான் சொல்றாங்க பாத்தீங்களா, நல்ல நண்பனா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆள் கூட எனர்ஜி வைஸ் செட் ஆகலன்னா அவரை விட்டுருங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். இப்ப இந்த அஞ்சு விஷயங்கள்லயுமே வந்து நீங்க எப்பயுமே நல்ல இதாவே யோசிச்சுட்டே இருந்து அதுக்கு ஒரு நல்ல உணர்வு கொடுத்து செய்றீங்க, இந்த மாதிரி நீங்க இந்த அஞ்சு விஷயத்த நீங்க செஞ்சால் மட்டும்தான் உங்க செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அஞ்சு விஷயத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க, உங்க எண்ணம் தப்பா இருக்கு, உங்களோட செயல் தப்பா இருக்கு, இல்ல வார்த்தை தப்பா இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிற கோஆப்ரேஷன் சரியில்லை, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கூட உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்களே வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா. அடுத்து பார்க்க போறது பாருங்க, உங்க செல்ஃப் இமேஜ் வந்து அடுத்து ஃபெயிலியர் இமேஜ் சொல்றாங்க. இதெல்லாமே டோர்கம் சொன்னதை நான் ஜஸ்டா சொல்றேன். ஃபெயிலியர் இமேஜ்னா எப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து ரிப்பீட்டட் ஃபெயிலியர் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், அவன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், திடீர்னு செவன்த்ல அவன் ஏதோ டவுன் ஆயிட்டான், அவன் வந்து எவ்வளவுதான் படிச்சு எழுதுனாலும் அவனுக்கு மார்க்கே வரல. அப்போ திருப்பி 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 அவன் அந்த ஃபெயிலியரை பார்க்க 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 அவன் வந்து இந்த ஃபெயிலியர் தான் நானு, என்னால இனிமேல் பாஸே ஆக முடியாதுன்னு சொல்லி அவன் செவன்த்துக்கு மேல ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுதுட்டே போவான், இல்ல ஸ்கூலுக்கே போகமாட்டான். எவ்வளவு அவன் அதை அவாய்ட் பண்ணணுமோ அதை வந்து செய்வான். இதே மாதிரிதான் பிசினஸ் பீப்புள்னாலும் சரி, இல்ல ஒரு பையன் வேலைக்கு தேடிட்டு இருக்கானாலும் சரி, இல்ல ஒருத்தங்களுக்கு நீங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க, பையன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா, திருப்பி திருப்பி யாராவது இந்த ரிஜெக்ஷன் மோடு, இல்ல இவன் இவ்வளவுதான் இப்படிதான் சொல்ல 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 என்ன ஆகும்னா, இந்த ஃபெயிலியர் தான் நானுங்கிறத அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான். அப்போ இதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம், இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து அக்லி இமேஜஸ். அக்லி இமேஜஸ்னா என்னது அப்படின்னா, இந்த செல்ஃப் இமேஜே வந்து நம்மளே வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காசிப்பிங் அண்ட் ஸ்லாண்டரிங். காசிப்பிங்னா என்னதுன்னா, அடுத்தால பத்தி பேசுறது. இது வந்து நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா இப்ப நிறைய போன்ல பாக்குறோம், இல்ல சாட்டிங்ல பாக்குறோம், இல்ல நேர்ல பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, எப்ப பார்த்தாலும் அடுத்தால பத்தியே பேசிட்டே இருக்கும். அப்போ இந்த அடுத்தால பத்தி பேசுறதெல்லாம் என்ன ஆகுது, பிளஸ் அடுத்தால பத்தி நல்ல விஷயமா பேசினா கூட பரவாயில்ல, அடுத்தால பத்தி இவன் இப்படி அவா அப்படி அவா இப்படி செஞ்சனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிப்பீட்டடா நீங்க அடுத்தால பத்தி தேவையில்லாத இதை பேசிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் இமேஜை அசிங்கத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அக்லி இமேஜ்னு சொல்லி டோர்கம் சொல்றாரு. அப்போ இந்த அக்லி இமேஜ் என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப நீங்க அடுத்தால பத்தி பேசினது பேசிட்டே இருக்கிறது என்ன செய்யும்னா, உங்களோட சட்டில் பாடிஸ்ல ஒரு குட்டி கரு மாதிரி ஃபார்ம் ஆகும். சரியா, அந்த கரு என்ன செய்யும்னா, நீங்க இத்தனை வருஷமா யார் யாரை பத்திலாம் பேசி உங்களோட சட்டில் பாடிஸ்ல வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி நல்லா அழகா ஒரு கல்லு மாதிரி உங்களோட சட்டில் பாடிஸ்ல வந்து உட்காந்துக்கும். எங்கனாலும் உட்காந்துக்கும்,
இப்ப ஒருத்தங்களுக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா அந்த கிட்ட வந்து ஒரு கல் உட்காந்துருக்கும், கை வலிக்குது கையை தூக்க முடியலன்னா கை கிட்ட ஒண்ணு உட்காந்துருக்கும், எனக்கு யூட்ரஸ்ல கட்டி த்ரோட்ல தைராய்டு இருக்குன்னா அந்தந்த இடத்துல எல்லாம் ஒரு ஒரு கட்டி கட்டியா நீங்களே உருவாக்கி அதை வச்சிருக்கீங்க. அப்போ இதை சிதைக்கிறதுக்கான வழி என்னங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்க்க போறது ஏன்ஷியன்ட் இமேஜஸ். ஏன்ஷியன்ட் இமேஜஸ்னா நான் முதலே நம்ம அதை சொன்னோம், ஜென்ம ஜென்மமா உங்க கூட வரும். அப்போ ஏதாவது ஒரு ஜென்மத்துல நம்ம ஏதோ ஒரு தப்பான இமேஜ் நம்மளை பத்தி வச்சிருந்தா அது அப்படியே அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு கேரிட் ஓவர் ஆயிட்டே இருக்கும். இதுல இருந்தும் வந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம். ஓகே, நாளைக்கு நம்ம அழகா அது தோற்கமே அது கொடுத்துருக்காரு, ஏழே எட்டே எட்டு ஸ்டெப் தான், நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே அதுல இருந்து ஈஸியா வந்து வெளியில வந்துடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது சைக்காலஜி ஆஃப் த எம்ப்ரியோஸ். நம்ம இப்ப வந்து பிரெக்னன்ட் இருக்கு, லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவுக்கு வந்து பையன்தான் வேணும், ஆனா வயிற்றுக்குள்ள என்ன பேபி இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம அதை திருப்பி 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 அந்த அம்மா அப்பாவும் சேர்ந்து எனக்கு பையன்தான் வேணும் பையன்தான் வேணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. 10 மாசம் கழிச்சு பார்த்தா பொண்ணு பிறக்குதுன்னா நீங்க அந்த பிறந்த அது உருவாங்கினப்ப போட்டீங்க பாத்தீங்களா ஒரு எண்ணம், அந்த எண்ணம் கூட அந்த கருவுல இருக்கிற அந்த பேபியோட செல்ஃப் இமேஜை பாதிக்குமா. அதனாலதான் திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, ஒரு அம்மாவா இருந்தீங்கன்னா நல்லதே பாருங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்லதா சிந்திங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அப்பயே போட்ட அந்த இமேஜ் வந்து ஃபியூச்சர்ல இந்த பேபி வெளியில வந்தோடனே பாத்தீங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும். ஓகே, இந்துமே செல்ஃப் இமேஜை பாதிக்குது. லாஸ்டா பார்க்க போறது இது வந்து ரொம்ப வண்டர்ஃபுல். நீங்க இப்ப ஒரு குருமாரை போய் நேர்ல பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் நேர்ல போய் பாருங்க. ஏன்னா ஒரு குருமார்கள், ஒரு உண்மையான குரு, ஒரு உண்மையான டீச்சர்ஸ் தான் என்ன பண்ண முடியும்னா அவங்க கிட்ட போய் நம்ம கிட்ட உட்காரணும்னு கிடையாது, அவங்க ஒரு செஷன் எடுக்கிறாங்க, நீங்க ரொம்ப பின்னாடி இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அவங்க போறப்பவே உங்களோட செல்ஃப் இமேஜ் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு தூங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து தட்டி எழுப்புறது வந்து இந்த மாதிரி குருமார்களாலதான் வந்து முடியும். அப்போ உங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா எங்க ஒரு நல்ல குரு வராங்க, ஒரு நல்ல டீச்சர்ஸ் வராங்க, ஒரு நல்ல மகான் வராங்களோ அந்த இடத்துக்கு போகணும்னு கண்டிப்பா போய் உட்காந்துட்டு வாங்க. அது எவ்வளவு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தெரியாம இருக்கிற உங்களோட இமேஜ் எங்கேயாவது இருக்கிறது அது வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் தான் உங்களோட செல்ஃப் இமேஜை வந்து உருவாக்குது. நம்ம நாளைக்கு பார்க்க போறது வந்து செல்ஃப் இமேஜ். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இதுல சில நெகட்டிவ் இதுவுமே இருக்கு, அப்ப அந்த நெகட்டிவ் இதுல இருந்து வெளியில எப்படி வர்றதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம்.